அமைப்பாளர் சிவாவின் வேண்டுகோளை ஏற்று புதுவை மாநில மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி மத்திய மின்சாரத்துறை அமைச்சருக்கு திருச்சி சிவா எம்பி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் நல்ல முறையிலும் லாபகரமாகவும் இயங்கி வந்த மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பது தவறென்று கூறி புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பல கட்ட போராட்டங்களை நடத்தினார். அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பல போராட்டங்களை நடத்தியும் கடந்த காலங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார். எதற்கும் செவிசாய்க்காத புதுவை மற்றும் மத்திய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் கூட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மணவெளி தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவா எம்பி புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவாவின் வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசிடம் போராடி தடுத்து நிறுத்துவேன் என்று கூறினார். அதன் முதற்கட்ட நடவடிக்கையாக புதுச்சேரி மாநில மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டுமென வலியுறுத்தி ஒன்றிய மின்சாரத்துறை அமைச்சர் ராஜ்குமார் சிங்குக்கு மாநிலங்களவை கழக குழு தலைவர் திருச்சி சிவா எம்பி அவர்கள் போர்க்கால அடிப்படையில் புதுவை மாநில மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டுமென்று கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பல கோடி மதிப்புள்ள புதுச்சேரி மாநில மின்துறையை மத்திய அரசுக்கு வேண்டியவர்களுக்கு குறைந்த தொகையில் தாரை வார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் விரைவில் திமுக தலைமை கழகத்துடன் ஆலோசித்து டெல்லியில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்றும் புதுவை திமுக அமைப்பாளர் சிவா கூறி வருகிறார். மக்கள் கொதித்தெழுந்து இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உரிமை நிலைநாட்டும் வரை புதுச்சேரியுடைய தனியார் மயம் ஆக்கப்படாது என்கின்ற உறுதி வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்.